ஹாய் பிபிடி ஃபேமிலிஸ், நம்ம லாக்டவுனில் வீடியோ போட்டு ரெண்டு மூணு நாள் ஆயிடுச்சு. நேற்று போட்ட ஸ்கூல் வீடியோ ரெஸ்பான்ஸ் இல்லை. ஓகே, நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் ஃபுட் வீடியோ தான் நமக்கு நல்ல ரிவ்யூ போகுது. மறுபடியும் நம்ம ஃபுட் வீடியோக்கே வந்துட்டோம். இன்றைக்கி நம்ம எங்கேருந்து நமக்கு பிரேக்ஃபாஸ்ட் வந்திருக்கு, டின்னர் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எங்கே இந்த டின்னர் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சுமையா ஹோட்டல். இது எங்கே இருக்குன்னா, கும்பகோணம் ஏஆர் ரோட்டில் இருக்குது. இன்றைக்கி என்னென்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, முட்டை லாப்பா, ஆர்டினரி புரோட்டா, சில்லி சிக்கன், ஃப்ரைட் ரைஸ் அண்டு மசாலா ஆம்லெட். ஓகே, சாப்பிட்டு பார்ப்போம் இது எப்படி இருக்குன்னு. ஃபஸ்ட்டு கொத்து புரோட்டா, குருமாலேருந்து ஆரம்பிப்போம். மட்டன் குருமா தான் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா முட்டை கொத்து புரோட்டா தான். அதனால் வந்து ஒன்லி எக்கு மட்டும் தான் சேர்த்துருப்பாங்க. வேறு லெவலில் இருக்குது. டேஸ்ட்டு செம்மையாக இருக்குது. அந்த ஃப்ளேவர், அந்த என்ன சொல்கிறாங்க, அந்த குருமா மிக்ஸ் பண்ணி பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குது. ஓகே, அது நெக்ஸ்ட்டு ஃப்ரைட் ரைஸ் போயிடுவோம். ஃப்ரைட் ரைஸில் என்ன ஒன்றா, நம்ம அஜினோமோட்டோ சேர்க்க வேணாம்னு சொல்லிட்டோம். நீங்களும் ஹோட்டலுக்கு போனீங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட்டு கம்மியாக தான் இருக்கும். பட் அஜினோமோட்டோ சேர்க்காமல் எந்த அளவுக்கு நம்ம சாப்பிட்றோமோ அது நம்ம உடம்புக்கு நல்லது. நீங்கள் கடையில் போய் ஆர்டர் பண்ணுறீங்கன்னா அப்போக்கி நீங்கள் அஜினோமோட்டோ வேணாம்னு சொல்லிட்டீங்கன்னா அது போட மாட்டாங்க. கொஞ்சம் டேஸ்ட்டு குறையும், பட் உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஃப்ரைட் ரைஸ் பேங்காக டேஸ்ட்டாக தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா முட்டை லாப்பா, முட்டலாப்போ வித்தியாசமாக பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு தெரியுமா தெரியாது தெரியும், உங்களுக்கான ஓப்பன் பண்ணி காட்டுறேன். பார்த்தீங்கன்னா உள்ள தக்காளி, மிளகாங்க பாருங்க, அந்த மசாலா அப்படியே இருக்கும். நம்ம என்ன தான் வந்து நம்ம வந்து நம்ம பண்ணாலும் நல்லாயிருக்காது. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஐட்டம். நான் வெறும் எம்டி புரோட்டா கூட நான் ஆர்டர் பண்ண மாட்டேன். பெரும்பாலும் நான் புரோட்டா சாப்பிட்டேன்னா முட்டலாப்பா எங்கேயுமே ஆர்டர் பண்ணுவேன், நல்லாயிருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா சில்லி சிக்கன், எம்டி பட்டாடா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. உண்மையிலே சில்லி சிக்கனோட கிரேவி செம ஜூசிங்க, செமையாக இருக்குது. சில்லி சிக்கன் எனக்கு பிடிச்சதே பார்த்தீங்கன்னா இந்த மிளகாய் தான். இந்த மிளகாய் காரமே இருக்காது. பட் எல்லாம் ட்ரையாக கொடுத்துருவாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ட்ரை கிடையாது.
ஆனால் செம ஜூஸியாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்குது, செமையாக இருக்குது. அதுவும் நம்ம அந்த புரோட்டாவோட இந்த மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது வேறு லெவல் டேஸ்ட்டு. ஓகே காய்ஸ், இன்னைக்கு நம்ம ஏஆர் ரோட்டில் உள்ள சுமையாலேருந்து ரிவ்யூ பண்ணியிருக்கோம். எல்லாமே டேஸ்ட்டு பக்காவாக கொடுத்துருக்காங்க. நம்ம நேற்று ஒரு வீடியோ போட வேண்டியது முந்த நாள், சாரி, அது ஒரு பெரிய ஹோட்டல்லேருந்து தான் வந்துச்சு. சுத்தமாகவே படும் கேவலமாக இருந்துச்சு அந்த ஹோட்டல் பேசுவதில் விரும்பலாம். அதனால நம்ம ரிவ்யூ பண்ணுறது எல்லாம் ரெடி பண்ணியாச்சு, கேமரா கேமரா எல்லாம் ஆன் பண்ணி. எப்போவுமே எனக்கு ஒரு பழக்கம் இருக்குன்னா, நான் ரிவ்யூ பண்ண போகிறேன்னா முதல் நாளே ஃபுட்டை வாங்கி டெஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா இருந்தால் மட்டும்தான் அடுத்த நாள் அந்த ஃபுட்டை வர வச்சு நம்ம வந்து அதை சாப்பிட்டு பார்த்து உங்களுக்கு ரிவ்யூ சொல்லுவோம். எதுக்கு முதல் நாள் நம்ம போய் வாங்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ரிவ்யூ பண்ணுறதுன்னு கேட்டோம்னாலே அன்றைக்கு மட்டும் கூட நல்லா ரெடி பண்ணி தரலாம். நிறையா பேர் நினச்சிட்ருக்காங்க ஃபுட் ரிவ்யூக்கெலாம் நான் காசு வாங்கிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு. இது வரையும் நம்ம சேனலில் போட்ட எந்த ஃபுட் ரிவ்யூலையும் நம்ம எந்த ஹோட்டல்லையும் ஒரு பைசா கூட வாங்கினா கிடையாது. ஏன்னா நீங்கள் வந்து நம்ம வியூவர்ஸ் போய் நாளைக்கு சாப்பிட்டு பார்த்துட்டு நீங்கள் வந்து நல்லா இல்லைன்னு சொல்லிட்டீங்கன்னா அப்படி என் சேனலுக்கு தான் கெட்ட பேர். ஆனால் முடிஞ்ச வரைக்கும் எந்த ஹோட்டல் பெஸ்ட்டாக இருக்கோ அதை நம்ம ஃப்ரெண்டுங்க மூலியமாகவோ இல்லை நம்ம போய் சாப்பிட்டோ ரிலேஷன் மூலியமாகவோ கேள்விப்பட்டுட்டு அது நல்லா இருக்குன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம ரிவ்யூ பண்ணுறதுக்கு முதல் நாள் நம்ம வாங்கி டேஸ்ட் பண்ணி நல்லா இருந்துச்சுன்னா மட்டும்தான் நம்ம அடுத்த நாள் ரிவ்யூ பண்ணுறோம். சும்மா நல்லா இதை நம்ம நல்லாதுன்னு சொல்கிறது கிடையாது. ஓகேங்களா, நிறையா பேர் கமெண்ட் பாக்ஸில் அந்த கேள்வியை கேட்டிருந்தாங்க. நம்ம வீவர்ஸோட போட்டிருந்தாங்க, நம்ம ஜாம்பி பீஸா கஃபே போட்டிருந்தோம், அங்கே போய் சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்கேன்னு நம்ம கமெண்ட் பாக்ஸ்லேயே ப்ரோ நல்லா இருந்துச்சு அப்படின்னு போட்டிருந்தாங்க. அது நமக்கு செம்ம சந்தோஷம். அதே நெகட்டிவ் கமெண்டாக வந்துச்சுன்னா நம்ம சேனல் க்ரோத் ஆகாது. அதனால நானும் கிடையாது எந்த ஃபுட் விலாகருமே அப்படி ஒரு தப்பு பண்ண மாட்டாங்க யூடியூப்பில். ஏன்னா நாளைக்கு வந்து நீங்கள் போய் சாப்பிட்டு பார்த்து அது நல்லா இல்லை அப்படிங்கிறப்ப பொசிஷனில் அது அந்த சேனலுக்கு தான் கெட்ட பேருங்கிறனால மோஸ்ட்லி யாரும் இங்கே பண்ணவே மாட்டாங்க. 99% இல்லைங்களா. இது மசாலா ஆம்லெட்டு, நம்ம நார்மல் ஆம்லெட் இல்லை. இதில் என்ன பண்ணிக்கோன்னா நம்ம குருமா கலக்கின்னு கேள்விப்பட்டிருப்போம், அந்த மட்டன் குருமா ஊற்றி கலக்கி எடுப்போம். அது மாதிரி ஆம்லெட்டில் நம்ம மட்டன் குருமா மிக்ஸ் பண்ணி ஆம்லெட் போட்டிருக்காங்க. இந்த ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா குருமா ஆம்லெட் மட்டும் கிடையாது, தக்காளி ஆம்லெட்டு இன்னும் ஆம்லெட்டில் ஒரு 5-6 வெரைட்டி வச்சுருக்காங்க. ஓகே கேஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறந்துடாமல் நம்ம பிபிடி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னடா பிபிடின்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்களா, பிளாக் பேந்தரை சுருக்கி தான் பிபிடின்னு போட்டோம். பிபிடி ஃபேமிலினா என்னோடய வியூவர்ஸ், நீங்கள் தான் என்னோடய ஃபேமிலி. அதனால் பிபிடி ஃபேமிலின்னு இனிமேல் ஷார்ட்டாக சொல்லலான்னு இருக்கோம். ஓகே கேஸ், சி யூ, இன்னொரு வீடியோவில் பார்ப்போம்.